மனைவி சொல்றா, நீ தேவனை தூஷித்து உயிரை விடுகின்றா. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறாங்க, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன் தலைக்கு வந்தது, இப்பவாவது மனம் திரும்புன்னு சொல்றாங்க. தாவீது வந்து தன்னை பயங்கரமாய் தூஷிக்கிறவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை ஒரு பொருட்டாய் கருதி அவன் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதே மாதிரி யோபுவும் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, எல்லாரும் இப்படி சொல்றாங்க இல்லையா, மனைவியும் இப்படி சொல்றான், நண்பர்களும் இப்படி சொல்றாங்க, இவர்கள் சொல்றதெல்லாம் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் என்று அவன் நம்பி இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை என்ன போயிருக்கும் யோசித்து பாருங்க. இவர்கள் இருவருமே அந்த கஷ்டத்தின் நடுவிலே வாழ்ந்தார்கள், அந்த தூஷணங்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அதை வந்து அவர்கள் தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் அவர்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் நம்பி வாழ்ந்தார்கள். எந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் பிரயோஜனமான வார்த்தைகளையும் நிதானமான வார்த்தைகளையும் பேசும் மனிதர்கள் வாழ்க்கையிலே உயர்வுக்கு படிப்படியாக மேல போறாங்க. இதை விடுத்து அவங்க வந்து நெஞ்சில தோன்றிய காரியங்களையெல்லாம் உமிழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கீழே போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரணம், என்ன காரணம்னா பேசும் வார்த்தைகள் மனிதர்களை டிஃபைன் பண்ணுது. நன்றாக கவனிங்க, நம்ம பேசுற வார்த்தைகள் தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்குது. நல்ல பொறுமையான வார்த்தைகளை பேசி திவ்யமான வார்த்தைகளை பேசுவோம் என்றால் அது நம்மை வந்து கருணை மிக்கவர்களாகவும் அன்பு மிக்கவர்களாகவும் வெற்றி கொண்ட மனிதர்களாகவும் வெற்றிக்காக முன்குறிக்கப்பட்ட மனிதர்களாகவும் காட்டும். அதே நம்முடைய வார்த்தைகள் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கும் என்றால் நம்முடைய வார்த்தைக்கு நாளை விளைவுகளினாலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை வந்து மோசமாய் நடத்துவதற்கு ஏதுவாய் மாறிவிடும். துக்கம் கொண்டவர்களை ஆறுதல் படுத்தும் போது கூட என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்கும். மகிழ்ச்சியான வீடுகளிலே அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்களிக்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்கும். வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள், சரியான வார்த்தைகள் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் நம்மை அவருடைய சமூகத்திலே அவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படும்படியாய் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். தவறான வார்த்தைகள் அவர் மனது விசனப்படுத்தும்படியாய் கொண்டு வந்துவார். கர்த்தர் எங்களோடு நீர் பேச வேண்டும், இடைப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் அப்பா. வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தினால எங்களை நிறைத்து ஆண்டவரே உடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் யோபுவின் புத்தகம் 16 அதிகாரத்திலே யோபுவுடைய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் நம்முடைய நோக்கங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த வசனங்களின் மால இப்ப திருப்போம். யாராவது ஒருவர் 16 அதிகாரத்தை வாசியுங்க. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்சுண்டாக்குகிற தேற்றவாளர், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? உங்களை போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் என்ன பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? இப்போது அவர் என்னை இழைத்து போக செய்தார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு எண்ணில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள்.
இந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன். அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண ஈரல் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாக இருக்கிறது. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. மூன்றுமே என் இரத்தத்தை மூடி போடாதே. என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாக இருப்பதாக. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாக இருக்கும். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போவேன். இந்த யோபுவுடைய இந்த காரியத்துல வந்து அவனுக்கு மிகுந்த வேதனை கொடுத்த காரியங்கள் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள். அது வந்து சொல்லணும்னா துயரம். ஆனா அந்த துயரத்தை எல்லாம் அடக்கி போடும்படியாய் அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஹீஸ் அட்டாக். அவனுக்கு வந்து போர் செய்கிறார்கள். யார் போர் செய்கிறார்கள்? முதல்ல வந்து அவனுடைய மனைவி அவனோடு போர் செய்கிறாள். அதுக்கு பிறகு அவனுடைய நண்பர்கள் ஒருவருக்கு மேல ஒருவர் போர் செய்கிறவர்களாய் நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு போரின் நடுவில் ஒரு துயரத்தில் விளிம்பிலே இருக்கும் ஒரு மனிதன் போரின் மையத்திலே அவன் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா தாவீது ராஜா, அவன் தன்னுடைய மகனால் விரட்டப்படுகிறான். ராஜ்யம் போயிடுச்சு, கிரீடம் போயிடுச்சு, மனிதர்கள் போயிட்டாங்க. எல்லா ஜனங்களும் வந்து அப்சலோமின் பேர்ல அவர்களுடைய ஆதரவுகளை திருப்பி விட்டார்கள். நண்பர்கள் போய்விட்டார்கள். ரொம்ப சொற்பமான மனிதர்களோடு அவன் கால்நடையாய் நடந்து போனான். ரதங்கள் கூட இல்லை, கால்நடையாய் நடந்து போனான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நடந்து ஓடுகிறான், வேதனையின் உச்சத்திலே நடந்து ஓடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன் அப்படி போகும்போது தாவீதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 மேல இருந்திருக்கலாம். இந்த வயதிலே ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நிலைமை. இது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையின் முற்பகுதியிலே அவன் மாமனாரால் அவனுடைய பொறாமைக்கு இலக்காகி துரத்தப்பட்டவனாய் வாழ்க்கையிலே கழிக்கிறான். அவனுடைய இளவயதெல்லாம் அதுலயே போயிடுது. சந்தோஷமாய் அவன் வந்து தன்னுடைய இளமையை அவன் சந்தோஷமாய் இருக்கும்படி அந்த நாட்கள் அவனுக்கு கிடைக்கல. ரொம்ப சின்ன வயசுலயே அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த கோலியாத்தை வீழ்த்தின வெற்றி, போரிலே வந்து அவன் வெற்றி வாகை சூடி வருகிறான். இதெல்லாம் அவனுக்கு வந்ததுனால அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையாய் மாறிவிட்டது. அவனை வந்து ஒரு பொறாமைக்கு அவன் நோக்கமாய் மாறிவிட்டான். அந்த பொறாமையின் வழியாக வந்து அவனுடைய வாழ்க்கை தடைபடுகிறது. அவனுடைய யவ்வன வாழ்க்கை தடைபடுகிறது. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இந்த இப்பெல்லாம் சாதாரணமா எல்லாரும் 85 வரைக்கும் வாழ்றாங்க இல்லையா? சாதாரணமாய் 80+ எல்லாரும் வாழ்றாங்க. தாவீது நாட்களிலே ஒரு 60+ அவ்வளவுதான். அப்போ அவன் 30 ஆகும்போது அவனுக்கு அரியணை வருகிறது. அப்ப வாழ்க்கையில பாதியாக கிட்டத்தட்ட கழிச்சிட்டான். மீதியில கொஞ்ச நாட்கள் அவன் இருந்திருக்கிறான். ஒரு ஒரு கோல்டன் ஈரா என்று சொல்லலாம். அந்த நாட்களுக்கு பிறகு அவனுக்கு வந்து
பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எப்பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கிறது? ஒரு 45 ஆரம்பிச்சுக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு அவர்கள் இறந்து போகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு சொல்லனா துன்பங்கள் வருகிறது அந்த நாட்களிலே. அதெல்லாம் அவன் சகித்து கொண்டு இருக்கும் போது எல்லாவற்றுக்கும் போன அவனுடைய மகன், அவன் ரொம்ப நேசித்த ஒரு மகன், அவனே வந்து அவனை துரத்தி விட்டு அரியணையிலே அவனுக்கு பதிலா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை கொலை செய்வதற்காக அவன் ஆட்களை திரட்டி கொண்டிருக்கிறான் என்பதை தாவீதை கேட்பது. இந்த மாதிரி ஒரு துக்கத்தில் இருக்கும் ஒரு மனிதன், எப்படி வாழ்ந்த மனிதன் எப்படி மாறிவிட்டான் என்று சொல்லி எல்லோரும் வேதனையாய் வருத்தமாய் அவனை பார்க்கும் போது, அந்த இடத்துலயும் தாவீதை தூஷிப்பதற்கு ஆட்கள் இருந்தான். எப்படி தூஷித்தார்கள்? கற்களை மண்ணை வாரி போட்டு துன்மார்க்கனே, அயோக்கியனே, கெட்டவனே அப்படின்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகளினாலே தூஷித்தார்கள். கடவுள் வந்து கடவுளை வேற எடுக்கிறாங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் எல்லாவற்றையும் உன் தலையிலேயே திருப்பினார் எல்லாம் சொல்றாங்க. அப்போ தாவீதுக்கு இதை கேட்ட உடனே தாவீதுக்கும் தாவீது கூட இருக்கிறவர்களுக்கும் எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கும். இப்போ அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அவன் நம்பி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. வேதனையின் விளிம்பிலே உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய மனைவி சொல்றா, நீ தேவனை தூஷித்து உயிரை விடு என்றா. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறாங்க, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன் தலைக்கு வந்தது, இப்பவாவது மனம் திரும்புன்னு சொல்றாங்க. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவன் மட்டும் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இல்லாமல் இருப்பேனா என்றால் அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. இந்த நேரத்திலும் அவன் வாழ்வதற்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதும் நினைக்கிறான், யோபும் நினைக்கிறான். தாவீது வந்து தன்னை பயங்கரமாய் தூஷிக்கிறவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை ஒரு பொருட்டாய் கருதி அவன் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதே மாதிரி யோபுவும் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, எல்லாரும் இப்படி சொல்றாங்க இல்லையா, மனைவியும் இப்படி சொல்றான், நண்பர்களும் இப்படி சொல்றாங்க, இவர்கள் சொல்றதெல்லாம் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் என்று அவன் நம்பி இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை என்ன போயிருக்கும் யோசித்து பாருங்க. இவர்கள் இருவருமே அந்த கஷ்டத்தின் நடுவிலே வாழ்ந்தார்கள், அந்த தூஷணங்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அதை வந்து அவர்கள் தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் அவர்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் நம்பி வாழ்ந்தார்கள். அதனாலதான் வந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய காதுகள் கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப இப்படி சொல்லியிருக்கீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுகள் கேட்க வேண்டும், உங்களுடைய சரீரம் கேட்க வேண்டும். ஏன்னா நம்மை சுற்றி மோசமாய் நம்மை தூஷிப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் தொடர்ந்து அப்படி தூஷித்து கொண்டே இருக்காங்க. என்ன அதாவது நம்ம என்ன செய்தாலும் அதை வந்து தவறாய் நமக்கு விரோதமாய் திருப்பி விடுவதற்கு இந்த உலகத்துல வந்து ஒரு பயங்கரமான பாவகரமான சக்திகள் தொடர்ந்து அலைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சக்தியினாலே தாக்கப்பட்ட மனிதர்கள் யோபுவுடைய நண்பர்கள் மாதிரி அவங்க வந்து அவங்க வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருகிறது என்பதை பார்த்தால் பயங்கரமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு மனிதன் வந்து அவனுடைய எதிர்காலத்தை எது தீர்மானிக்கிறது, அவனுடைய எதிர்காலத்தை எது தீர்மானிக்கிறதுனா அவன் உதடுகளில் பிறக்கும் சொற்கள் தான். எந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் பிரயோஜனமான வார்த்தைகளையும் நிதானமான வார்த்தைகளையும் பேசும் மனிதர்கள் வாழ்க்கையிலே உயர்வுக்கு படிப்படியாக மேல போறாங்க. இதை விடுத்து அவங்க வந்து நெஞ்சில தோன்றிய காரியங்களையெல்லாம் உமிழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கீழே போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா பேசும் வார்த்தைகள் மனிதர்களை டிஃபைன் பண்ணுது. நன்றாக கவனியுங்க,
நம்ம பேசுற வார்த்தைகள் தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்குது. நல்ல பொறுமையான வார்த்தைகளை பேசி திவ்யமான வார்த்தைகளை பேசுவோம் என்றால் அது நம்மை வந்து கருணை மிக்கவர்களாகவும் அன்பு மிக்கவர்களாகவும் வெற்றி கொண்ட மனிதர்களாகவும் வெற்றிக்காக முன்குறிக்கப்பட்ட மனிதர்களாகவும் காட்டும். அதே நம்முடைய வார்த்தைகள் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கும் என்றால் நம்முடைய வார்த்தைக்கு நாளை விளைவுகளினாலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை வந்து மோசமாய் நடத்துவதற்கு ஏதுவாய் மாறிவிடும். அதனாலதான் வார்த்தைகள் மனிதர்களை டிஃபைன் பண்ணுது. அப்போ யோபுவுடைய வார்த்தைகள் யோபுவுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தது. யோபுவுடைய நண்பர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தது. ஸ்டெயின்ஸையும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் உயிரோடு எரித்த அந்த கோர சம்பவத்திற்கு பிறகு அதை குறித்து அநேக மனிதர்கள் ஸ்டெயின்ஸையே அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாய் தூஷணமாய் பேச கேட்ட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அநேகர் வந்து அவரை தூஷணமாய் மோசமாய் பேசினதுனால அவர் கெட்ட மனிதராய் மாறிவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. அந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய இன்னுயிரையும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் பொசுக்கு கொடுத்த அந்த சூழ்நிலையிலையும் சபிக்கக்கூடிய மனிதர்கள் இந்திய தேசத்துல இருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் தைரியமாய் வாயை திறந்து அந்த அந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாய் அவர்களுடைய வாய்கள் திறந்திருந்தது. அவருடைய மனைவி கேட்கும்படியாய் அவருடைய மகள் கேட்கும்படியாய் அவர்கள் பேசினார்கள். மீடியாவிலெல்லாம் வந்தது. நியாயக்கேட்டின் வாய் திறந்திருந்தது அந்த நேரத்துல. அது என்ன காட்டுகிறது என்றால் ஸ்டெயின்ஸ் ரொம்ப கேவலமான மனிதர் என்பதல்ல, ஸ்டெயின்ஸை தூஷிக்கிறவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை காட்டுகிறது. அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பின்னாடி பார்க்குவீர்கள்னா அவர்களுக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் அவருடைய வாயின் வார்த்தைகள் தான் ஜட்ஜ்மெண்ட்டை வரவழைக்கிறது. அதனாலதான் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை வந்து நமக்கு விரோதமாய் பேசுவதற்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது. ஏன் இடம் கொடுக்க கூடாது? அந்த வார்த்தைகள் நம்மை காயப்படுத்த போகிறது, அந்த வார்த்தைகள் நம்மை அவமானப்படுத்த போகிறது, அந்த வார்த்தைகள் நம்மை வந்து மரியாதைக்குரியவர்களாய் இருந்து மரியாதை அற்றவர்களாய் மாற்றப்போ. அதெல்லாம் உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் நம்ம வந்து நம்ம எதிர்ப்பவர்கள் இடத்திலிருந்து நம்ம ஏன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு. ரொம்ப பேசி பேசி கடவுளுடைய சமூகத்துல ஜட்ஜ்மெண்ட் அவர்கள் எடுத்து அழிந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்களையும் காத்துக்கொள்ளணும், நம்மையும் காத்துக்கொள்ளணும். அதுக்காகதான் யோபு வந்து தாராளமாய் பேசுவதற்கு அவன் வந்து இப்போ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபு வந்து அவர்களை குறித்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். நீங்க உங்கள மாதிரி நான் நிறைய பேர் பேசுவதை கேட்டிருக்கிறேன் என்று சொல்றான். நிறைய பேர் பேசுறது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் செல்வந்தனாய் வாழ்ந்த போது சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த போது அவன் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. பேசியிருப்பாங்க, இவ்வளவு தைரியமா பேச மாட்டாங்க, ரொம்ப நாசுக்கா பேசுவாங்க, இழிவாய் யோசிப்பார்கள், இழிவாய் பேசுவார்கள். அப்போ யோபு நல்ல நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பான். கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து இது மூலமா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பெருசாக்கலாம்னு பாக்குறாரு, இது மூலமா அவர் வந்து வியாபாரங்களை பெருக்கலான்னு அதனாலதான் எல்லாரையும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவருக்கு ஏதோ ரொம்ப பிஸியா இருந்து சில அவர் வந்து அந்த மாதிரி விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணாத போது இவருக்கு இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இவர் சரியான கஞ்சம், இவரு மனிதர்களை இவர் சரியாய் கவனிப்பதில்லை என்று சொல்லி அவன் காது கேட்கும்படி பேசுவார். இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. ஏனென்றால் மனிதர்கள் மாறுவதில்லை. அதாவது மனிதர்கள் யோபு வந்து மோசமாய் பேசி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவனுக்கு செல்வம் இருக்கும் போது பேசியிருக்காங்க. ஏன் பேசியிருக்கிறாங்க? யோபு வந்து பழி வாங்குகிற மனிதன் கிடையாது. மோசமான வார்த்தைகளை கேட்பதினாலே அதுக்கு பதில் அளிக்கிறவன் இல்லை.
அதனாலதான் ஒருவேளை கடவுளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கோம் என்னமோ. யோபு மாதிரி யாருமே இல்லைன்றாரு. ஏன் யோபு மாதிரி யாருமே இல்லைன்னா, யோபு வந்து மோசமாய் மனிதர்களை பேச மாட்டான்னு அர்த்தம். இல்ல, மோசமாய் அவர்கள் பேசும்போது அவர்களை கேவலமாய் திட்ட மாட்டான்னு அர்த்தம். இதுதான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஆண்டவருடைய பாடு பற்றி இப்படி அருமையா ஒரு கவிதை எழுதியிருந்ததை ஒருவரில் நான் படி. அதாவது, இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. முல்லை விதைக்கிறார்கள், ரோஜா மலர்கிறது அப்படின்னு எழுதினார். என்ன சொல்றாருன்னா, முள்முடியை ஆண்டவருடைய நெற்றியிலே இறக்கும் போது அந்த ரத்தங்கள் ரோஜா மலர்களாய் கொப்பளிக்கிறதாம். இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம மத்தவங்க நம்மளை பற்றி மோசமாய் பேசும்போது, அவதூறாய் பேசும்போது, நம்ம ரோஜா மலர்களை கொடுப்பவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். யூதாஸ் காரியத்தை பார்த்து கூட அவர் சிநேகிதனேன்னு சொன்னார். கொலை செய்வதற்கு காட்டி கொடுக்க போகிறான். அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து அவர் என்ன சொல்றார், சிநேகிதனேன்னு சொல்றார். அப்படின்னா எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. ஆண்டவருக்கு யூதாஸ் காரியத் என்ன செய்தான், என்ன செய்ய போகிறான், என்ன செய்து கொண்டு இருக்கிறான் எல்லாமே தெரியும். அப்படியும் அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னான். அதுதான் முல்லை விதைக்கிற இடத்திலே ரோஜா மலர்களை கொடுக்கும் அந்த சுவாபம். அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். யோபுவுக்கு அந்த சிந்தை இருப்பதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு மென்மையா பேசலாம் பாரு. இந்த வேதனை எல்லாம் ஆண்டவரால் வந்தது என்று சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதான். அதுக்கு வேற எதுவுமே அவன் என்ன சொல்றான், நான் பேசாம இருந்தாலும் என்னுடைய துக்கம் அதிகமா இருக்கிறது, நான் பேசினாலும் எனக்கு துக்கம் அதிகமா இருக்கிறது. ஏன்னா பேசுவது எதற்காக பேசுகிறோம், நம்ம காதுகள் கேட்பதற்காக பேசுகிறோம் ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சிநேகிதர்கள் நம்மை ஒழுங்காய் நடத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் ரெண்டு. மூன்றாவது என்ன, ஆண்டவர் நம்முடைய பேச்சுகளை கேட்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். பிலீவர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்றேன், அன்பிலீவர்ஸ்க்கு வந்து காட்ஸ் கான்சியஸ் கிடையாது, அவங்க எது வேணா பேசலாம். ஆனா நம்ம பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு தெரியணும். இங்க அப்படிதான் நடக்குது. இப்ப பின்னாடி அதான் வரப்போகுது. அவர் சொன்னார், என்னென்னலாம் இப்படி எல்லாம் பேசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்று பேருக்கு முன்பாக பேசுகிறோம், நமக்கு முன்பாக பேசுகிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக பேசுகிறோம், ஆண்டவருக்கு முன்பாக பேசுகிறோம். அதனால இந்த பேச்சு வார்த்தைகள் தான் நம்ம டிஃபைன் பண்ணுது. எதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணுது, நமக்கு நாமே டிஃபைன் பண்ணுது. நம்ம வந்து நினைச்சு, நம்ம வந்து மனசாட்சிக்கு விரோதமாய் பொய் சொல்லி மேனிப்புலேட் பண்ணா நம்முடைய இதயத்துக்கு அது தெரியும். அப்போ நம்ம வந்து நம்மளை பற்றி நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க, என்னடா அது இவ்வளவு மோசமா நம்ம வந்து பொய் பேசுறோம் அப்படின்னு நம்மை குறித்தே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று, நண்பர்களுக்கு முன்பாய் அவலட்சமாய் அயோக்கியத்தனமாய் பேசினார், நண்பர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் யோசித்து பாருங்க. என்ன இவர் இவ்வளவு மோசமாய் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கடவுளுக்கு முன்பாக மோசமாய் பேசினால் அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க, அது இன்னும் பயங்கரம். அதனால பேசாம இருக்கிறது நல்லது, பேசினால் சரியான வார்த்தைகளை பேசுவது ரொம்பவும் நல்லது. அது பேசாமல் இருப்பதை விட நல்லது. சரியான வார்த்தைகள் நமக்கு நாம் சொல்வோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமம் மகிமைப்படும், நமக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அது மகா பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வந்து நேர்மையுள்ளவர், அவர் நியாயாதிபதி அல்லவா, எல்லா வார்த்தைகளுக்கும் சரியாய் பதிலளிப்பார். நம்முடைய வார்த்தைகள் நம்மை தீர்மானிக்கிறதுனாலே, நம்ம யார் என்று தீர்மானிக்கிறதுனாலே, நம்மை வார்த்தைகள் நம்முடைய நம்மை நியாயம் தீர்க்கிறதுனாலே. அப்படிதான் கடைசி நாட்கள்ல உங்களுடைய, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், உங்களுடைய வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். துக்கம் கொண்டவர்களை ஆறுதல் படுத்தும் போது கூட என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். மகிழ்ச்சியான வீடுகளிலே அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்களிக்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள், சரியான வார்த்தைகள் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் நம்மை அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படும்படியாய்
ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். தவறான வார்த்தைகள் அவர் மனது விசனப்படுத்தும்படியாய் கொண்டு வந்தது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக எங்களை துதிக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும். இதை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருக்கும் கிருபைகளை தாங்க இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.